அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவருக்கும் தூக்கம் மிகவும் முக்கியம். அதிலும் இரவு தூக்கம் மிக மிக முக்கியம். ஒருவருக்கு இரவில் நன்றாக தூக்கம் வந்துவிட்டாலே அவரது உடல் நலம் நன்றாக உள்ளது என்று அர்த்தம். இரவு தூக்கம் தவிர ஒரு சிலர் மதிய நேரத்திலும் தூங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர். கூடியவரை பகல் நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பகல் நேரத்தில் தூங்கினால் இரவில் தூக்கம் வராது, இரவு தூக்கம் கெட்டுவிடும். இரவு தூக்கம் கெட்டுவிட்டால் அடுத்த நாள் உடல் மிகவும் சோர்வாக இருக்கும், எந்த பணியையும் சரியாக செய்ய இயலாது. பகல் நேரத்தில் தூங்கும் பலருக்கு உடல் எடை அதிகரித்துவிடும், அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் ஒரு சிலருக்கு பகலில் தூங்கியே ஆக வேண்டும். அப்படி பகலில் தூங்கும்போது ஒரு சில வரைமுறைகளை கடைபிடித்தால் பகல் தூக்கம் தீமைக்கு பதில் நன்மையே தரும். மதியம் ஒரு மணி முதல் 3 மணி வரையில் பொதுவாக மந்தமான நேரம். இந்த நேரத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு எழுந்தால் அது இரவு தூக்கத்தை பாதிக்காது, மேலும் மற்ற நேரங்களில் சுறுசுறுப்பாக பணி செய்யவும் உதவும். பகல் நேரத்தில் மதிய உணவிற்கு பிறகு மிக குறுகிய நேரத்திற்கு மட்டுமே தூங்க வேண்டும். தூங்கி எழுவதற்கு அலாரம் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் நீண்ட நேரம் தூங்கிவிட்டால் அது இரவு தூக்கத்தை கெடுத்துவிடும். 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றால் மதிய வேளையில் 15 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை தூங்கலாம். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மதிய உணவு உண்டதற்கு பிறகு 30 நிமிடங்கள் கழித்து 30 நிமிடங்கள் முதல் 60 நிமிடங்கள் வரை தூங்கலாம். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் மதிய உணவு இடைவேளையில் மேல் அதிகாரிகளின் அனுமதியை பெற்று பகல் தூக்கம் தூங்கலாம். பகல் நேரத்தில் பணிபுரியும் மூத்த குடிமக்கள் மதிய நேரத்தில் சிறிது நேரம் தூங்கி எழுந்துவிட்டால் மற்ற நேரத்தில் சுறுசுறுப்பாக பணியாற்ற முடியும். பகலில் தூங்கி முடித்த பிறகு சிறிது நேரம் கைகளையும் கால்களையும் நீட்டி மடக்க வேண்டும், அல்லது சிறிது நேரம் நடக்கலாம், சிறிது நேரம் தியானம் செய்யலாம். அப்போது மனம் ஒருநிலைப்படும். அதன் பின்னர் பணிபுரிய ஆரம்பித்தால் சுறுசுறுப்பாக பணி செய்யலாம். வழக்கமான அலுவலக நேரப்படி பணிபுரியாமல் சுழற்சி முறையில் வெவ்வேறு நேரங்களில் பணிபுரிபவர்களும் இரவில் பணிபுரியும் பணியாளர்களும் பகலில் நீண்ட நேரம் தூங்கலாம். பகல் நேரத்தில் தூங்கும்போது கவலைகளை மறந்து தூங்க வேண்டும். இன்சோம்னியா, அதாவது தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்கள் பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே இரவில் தூக்கம் வராமல் தவிப்பவர்களும் பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். இப்படி ஒரு சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு மதிய நேரத்தில் தூங்கினால் அது மற்ற நேரங்களில் புத்துணர்ச்சியை கொடுக்கும். கவலை, சோர்வு போன்றவை அகன்று உடலில் புதுவித ஆற்றல் வரும். மூளையும் சுறுசுறுப்பாக செயல்படும். புதுவித ஆற்றலோடு அவர்கள் வழக்கமான பணிகளை செய்து முடிக்க இயலும். மனம் ரிலாக்ஸ் ஆகி மன அழுத்தம் மறைந்துவிடும். அவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். ஞாபக சக்தி மேம்படும். இதயம் நன்கு செயல்படும். இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீராகும். இரத்த ஓட்டம் சீராவதால் இரத்த அழுத்த நோய் வராது. எனவே வரைமுறைகளுக்கு உட்பட்டு மதிய வேளையில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தால் உடல்நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.